அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து பார்த்து வரும் வகுப்பு என்னவென்றால், குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 போலீஸ் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட், குற்றப்பத்திரிகை அல்லது காவல் அறிக்கை அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை, இதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான் மரண அறிக்கை. மரண சான்றிதழ் கிடையாது, மரண அறிக்கையை. ஒரு கொலை வழக்காக இருந்தால் அல்லது 174 அல்லது வேறு எந்த வகையிலாவது அவர் கொலை கூற்றிருந்தால் அதற்கான அறிக்கை முதலில் கொடுக்க வேண்டும். அதையும் அந்த 207 காப்பீஸ் கொடுக்கின்ற பொழுது அதில் இருக்கும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் அதையும் சேர்த்து தர வேண்டும். அதனுடைய என்னென்ன 15 எஃப்ஐஆர்லேயே 15 தான். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் 15 காலம் இருக்கும். அது தனியாக பார்ப்போம். எஃப்ஐஆரில் 15 காலம். அதே மாதிரி மரண அறிக்கையில் 15 காலம். பெயர் ஏற்கனவே இருந்தவர் ராஜா, பெயரை எழுதிக் கொள்ள வேண்டும். ஆண் பெண், ஆண். வயது 45. வெளிநாட்டவரா உள்நாட்டவரா? இந்தியர். மதம் இந்து மதம். இனம் வந்து ஜாதி, என்ன ஜாதியோ அதே சாதியை நாம் அது குறிப்பிட்ட அங்கே எழுதிக்கொண்டோம். சாதியில் அந்த குறிப்பிட்ட சாதி எதுவோ அதை எழுதி கொள்ள வேண்டும். இறந்த தேதி 12/12/2016. ஓகே. இறந்த நேரம் 11:00 AM காலை. காரணம் மற்றவரால் தாக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்ய எப்படி இறப்புக்கான காரணம் செய்யப்பட்டார் அல்லது என்ன காரணமும் அதற்கேற்ற காரணத்தை நாம் அங்கே எழுதி கொள்ள வேண்டும். எழுதுவார்கள், நாம் எழுதிக்கொள்வதில்லை. அவர்கள் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர்ட் பை த சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், தட் மீன்ஸ் கலெக்டர். முகவரி, அதனுடைய என்ன முகவரியோ அந்த முகவரியை எழுதி கொள்ள வேண்டும். ஓகே. முகவரி, இடம், இடம் திருவள்ளூர். திருவள்ளூர் எழுதிக்கல, திருவள்ளூர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லையா? ஆனவர். எஸ், திருமணம் ஆனவர். ஓகே. என்ன தொழில் செய்தார் அப்படின்னா விவசாயம், விவசாயம். புதைக்கப்படுமா எரிக்கப்படுமா? அவர் வந்து எங்களுடைய பழக்கத்தை கேட்பாங்க, சார் இதெல்லாம் உங்களுடைய புதைப்பீங்களா, உங்களுடைய வழக்கப்படி இல்லை எரிக்கப்படுமான்றது அங்கே சொல்லணும். அப்படின்னா நாங்கள் எப்பயுமே எல்லாம் வந்து எரிச்சிருவாங்க, அப்படின்னா எரிக்கப்படும் அப்படி என்பதை எரிக்கப்படும். எந்த இடத்துல இருப்பீங்க? எங்களுடைய வில்லேஜ் தாங்க, திருவள்ளூர். திருவள்ளூரில், திருவள்ளூர் இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. கடைசியில் அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸரை கைது பண்ணோம். மெடிக்கல் ஆஃபீஸர் யார் அவருடைய இன்சார்ஜோ அந்த அதை அவர் கையெழுத்து போட வேண்டும். இங்கே வந்து சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் இங்கே கையெழுத்து போட. இது ஒரு மரண அறிக்கை, அதில் இருக்க வேண்டும். அடுத்து இப்போ நம்ம வந்து போஸ்ட்மார்டம் பிணக்கூறாய்வை பற்றி பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இதை அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு அடுத்தது போஸ்ட்மார்டம். அடுத்து வந்து இப்போ போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட், பிணக்கூறாய்வு சான்றிதழ் டாக்டரு. அது எந்த எதற்காக இந்த போஸ்ட்மார்டம் செய்யப்படுது என்று சொன்னால், இறப்பிற்கான காரணம் அந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ள வாறு இந்த கொலை நடந்திருக்கிறதா, விஷம் அறிந்திருந்தார் என்று சொன்னால், என்று ப்ராசிக்யூஷன் கேஸ் என்று சொன்னார் வழக்கு என்றால், அப்போ அந்த விஷம் உடம்பில் இருக்கின்றதா, அது எங்கே இருக்கு அப்படி என்று கண்டுபிடிப்பதற்காக, அல்லது அது தூக்குமாட்டி இருந்திருந்தால் அந்த லிகேச்சர் மார்க், அல்லது வெட்டுப்பட்டு இந்த கத்தியால் வெட்டது பட்டு என்று அந்த வாதி தரப்பு வழக்காக இருந்தால், இதையெல்லாம் அந்த போஸ்ட்மார்டம் வைத்துதான் அவன் இறப்பு எப்படி இருந்திருக்கிறான் என்று கண்டுபிடிப்பதற்காக இந்த போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. எனவே நாம் விசாரிக்கின்ற போது போஸ்ட்மார்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக நமக்கு டிஃபென்ஸ் சைடு பயன்படுத்தப்படுது. அது எப்படி இருக்கின்றது, எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த பிரேதம், அதாவது போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் பிரேதம் பற்றிய தகவல், யார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய பெயர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராஜா, ஆணா பெண்ணானா, ஆண், அவருடைய வயது,
அதாவது எந்த எப்பொழுது இந்த ரெக்வஸ்டேஷன், அதாவது ஒரு காவலர் அவர்கள் ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்து லெட்டர் கொடுப்பாங்க, இந்த வந்து பிணக்குறாவை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தவுடன் அதை பெற்றுக்கொண்டு எந்த நேரம் எப்பொழுது 11 hours டேட்டு 11/12/2016 ஓகே, எந்த தேதியில் இவங்களை யாரால் கொண்டு வரப்பட்டது, யார் கொடுத்தாங்கன்னா அதனுடைய காவல், எந்த காவல் நிலையம், திருவள்ளூர் காவல் நிலையம் திருவள்ளூர், அந்த காவலருடைய என்ன 111 பெயர், எந்த பெயர் அதை எழுத வேண்டும். போஸ்ட்மார்ட்டத்தில் யார் இதை ரெக்வஸ்ட் கொண்டு வந்தார், அவர் கொண்டு வந்த பாடியினுடைய நேம் என்ன, அவர் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தார் என்பதை தகவல் எல்லாம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். எடுத்துவிட்டு பிறகு அடையாள குறியீடு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், ஸ்கேர், அதாவது தழும்பு, தழும்பு ஒன்று இருந்தது, தழும்பு முகத்தின், முகத்தில் தழும்பு, மச்சம் கன்னத்தில் இருந்தது அப்படின்னு இரண்டு எழுத வேண்டும். அடுத்து இதை போஸ்ட்மார்டம் செய்கின்ற மருத்துவர் எப்பொழுதும் முதலில் அந்த பிரேதத்தை பார்த்தார், பிரேதம் எப்பொழுதும் முதலில் பார்க்கப்படுதுனா யாரால், அண்டர்சைன்ட் என்றால் கீழே கையொப்பமிட்டுள்ள அசிஸ்டன்ட் சர்ஜன், அரசாங்கத்தினுடைய அந்த மருத்துவர் அவர்கள் எப்பொழுது முதல் முதலாக பார்த்தார் என்று சொன்னால் கொண்டு வந்தாங்க, அப்ப 11:30 அவர் முதல் முதலாக இந்த பிரேதத்தை பார்த்தார், பார்த்துட்டாரு, பார்த்த பிறகு அதை பிணக்கூறாய்வு செய்வதற்கு எப்பொழுது தொடங்கினார், அப்போ 11 பார்த்துட்டாரு, அப்புறம் ஒரு 5 minutes 11:35 பார்த்து விட்டு முடிக்கப்பட்ட அதாவது 12:30 எப்படி இல்லைன்னா 1.5 hour இல்லை வந்து 1:00 மேக்சிமம் 1 to 1.5 hours பார்க்கலாம். அவர் செய்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது முதலில் அவர் அந்த பிரேதத்தின் மீது என்னென்ன காயங்கள் இருந்தது, எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் என்னென்ன காயம்னா எழுதிங்க, ஒவ்வொன்றும் நான் அப்படி இடவிலா காரணத்தால் நான் சொல்கிறது அப்படி எழுதி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ், உடம்பின் மீது ஏற்பட்ட காயங்கள் என்னென்னவென்று அதை பை இன்ச்சாக சொல்லுவாங்க, 12 inches ஸ்கேரு அல்லது சிராய்ப்பு காயம் என்று இருக்கும், அல்லது வெட்டு காயம் இருக்கும், அல்லது குத்து காயம் என்றும் இருக்கும். இந்த ஸ்கல் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும், பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கல் இருப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதயம், அப்புறம் வந்து நுரையீரல், பிறகு கிட்னி, இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்து வந்து இன்டாக்ட், இதற்கு என்ன உள்ளுறுப்புகள் அனைத்து லங்ஸை பார்ப்பார்கள், குடல்கள், இதையெல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தனித்தனியாக அதில் எப்படி இருந்தது இன்டாக்ட், அது உள்ளே என்ன இருந்தது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய இது சொல்லலை சாப்பிட்ட உடனே அந்த இன்டெஸ்டன் சொல்லுவோம், குடல் அதனுடைய உடல் அந்த சாப்பிட்டு எத்தனை மணி நேரம் ஆனது என்பதை பார்ப்பதற்காக, சாப்பிட்டு சொல்லுவாங்கல்ல அதில் அவ்வாறு எதை என்ன இருந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அனைத்து உள்ளுறுப்புகளையும் கூறாய்வு செய்து அதனுடைய அறிக்கை, அதுதான் காயங்கள் எல்லாம் செய்யணும் ஓகேவா. பிறகு கடைசியாக விசரா வந்து அடுத்து நாம் சொல்லும்போது பார்க்கலாம், விசரா என்பது உள்ளுறுப்புகளை ரசாயன பரிசோதனைகள் என்பது விசரா, அதில் வந்து ஹார்ட்டு லங்ஸு இதையெல்லாம் அனுப்ப வேண்டும் ஓகே. இறப்பிற்கான அபிப்பிராயம் அவர் சொல்ல வேண்டும், காஸ் ஆஃப் டெத்து, ஒப்பீனியன் ஆஃப் த காஸ் ஆஃப் டெத்து, இந்த இறப்பிற்கான காரணம் என்ன, இது மூச்சு திணறலால் ஏற்பட்டது, இது வந்து மூச்சு திணறல், அல்லது வெட்டு காயங்கள், வெட்டு காயங்கள் சொன்னால் இப்போ இவ்வளவுதான் சொல்லிட்டோம் போஸ்ட்மார்ட்டம்ல, அப்போ மூச்சு காயம் இல்லைன்னா வெட்டுப்பட்டதால் வெட்டு காயம், அல்லது விஷம் அருந்திருந்தால் என்பதை அவர் எதனால் இந்த இறப்பு என்பதை அந்த மருத்துவர் அவர்கள் அங்கே குறிப்பிட வேண்டும். இதுதான் போஸ்ட்மார்டம் என்னவென்று, எப்படி இறப்பின் காரணம் என்னவென்று நிரூபிப்பதற்காக இந்த பிணக்கூறாய்வு சான்றிதழை யார் வழங்கலாம் என்றால், அதை இங்கே சைன் பண்ண முதலில் முடிச்சிடாருல்ல அசிஸ்டன்ட் சர்ஜன் கவர் அரசு மருத்துவமனையிலிருந்து முடிச்சுட்டு அவர் அபிப்பிராயம் சொன்ன பிறகு மறுபடியும் அந்த எந்த இடத்தில் மருத்துவமனைனா திருவள்ளூர், இடம் வந்து திருவள்ளூர் மருத்துவமனை ஜிஹெச் திருவள்ளூர் ஜிஹெச், தேதி 11/12/2016 போடுறோம். இங்கே மீண்டும் மருத்துவர் அவர்கள் அதே தான் அவர் ரேங்க் பெயரு, இங்கே பெயர் போடணும், அப்புறம் ரேங்க், இங்கே அதே தான் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜிஹெச் பிறகு
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டாக்டர், இங்கே டாக்டர் எம்டி, இங்கே ஒரு சைன் பண்ணும், இங்கே ஒரு சைன் பண்ணும், அங்கே ஒரு சைன் பண்ணும். இதுதான் பிணக்குறாய்வு போஸ்ட் மார்டம் சர்டிஃபிகேட்டு 173 சப்செக்ஷன் 2 இருக்கின்ற ஒரு அங்கம். நாம் நிறைய இது டீட்டெயிலாக எடுக்க சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஊன் சர்டிஃபிகேட் எழுதலாம், காயச்சான்றிதழ், அது சிம்பிள் அட்டா அல்லது கிரீவியஸ் அட்டா என்பதை ஊன் சர்டிஃபிகேட்ஸ் அதை கொடுப்பார்கள் மருத்துவர்கள். இதனோடு அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். பிறகு அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரன்சிக் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஃபாரன்சிக் கொடுக்கின்ற அந்த ரிப்போர்ட்டுகள், ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது தடயம், அதாவது ரேப் ரிலேட்டட்னு சொன்னால் அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டுகள், டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ், அவருடைய அந்த என்னென்ன எடுப்பாங்க, ஏர் எடுப்பாங்க, டிஎன்ஏலாம் ஏர் எடுப்பாங்க, அதனுடைய மற்ற மருத்துவத்திற்கு தேவையான அனைத்தும் அதை நம்ம வகுப்பு எடுக்கின்ற பொழுது அதை பார்ப்போம். 164 மற்றும் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போது அதை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு, அதாவது ஒரே ஒரு கேள்வி, இப்போ 164 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, 164 ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் ஜுடிஷியல் மேட்ச் நடுவர், எனி ஜுடிஷியல் மேட்ச் எடுக்கிறாங்கல்ல, அந்த 164 ஸ்டேட்மெண்ட் எடுக்கின்ற நடுவரை காவல்துறையினர் வாக்குமூலம் கேட்டு 161 சப்செக்ஷன் 3 அவர்கள் விசாரிக்க முடியுமா, முடியாதா? அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.